ரொம்ப சந்தோஷமான விஷயம். லீஸ்கல்ப்சர் ஜிம் இப்போ இங்கே சாலிகிராமத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அரவிந்தன் இந்துஜா, ஆக்சுவலாக இங்கே இந்த ஏரியாவில் நிறைய ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, பட் அதை விட இது ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வைஸும் இன்டீரியர் வைஸும் இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணி இந்த ஜிம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருமே நிறையா பேர் ஆக்சுவலாக டெய்லி பணத்துக்காக நம்ம ஓடுறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஹெல்த் வேணும். இது இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதனால் டெய்லி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பழைய காலத்திலே சொல்லியிருப்பாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்ட்டு. நம்ம எது தான் சம்பாரித்தாலும் ஹெல்த் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த லீஸ்கல்ப்சர் ஜிம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் இந்துஜாவுக்கு இந்துஜாவும் அதில் இங்கே இருக்கிற எல்லா இந்த சர்க்கிள் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி இந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றிலாம் சொல்லி இங்கே வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும், அதை ஆரம்பித்த அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அது நம்ம தான் அதான் சொல்கிறேன். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உடற்பயிற்சிக்கு தான் மெயின் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஆக்சுவலாக சில விஷயங்கள் தவறான காரணத்தை சில பேர் பண்ணதுனால இது எல்லாருக்கும் பாதிப்புகள் வருது. அது எல்லாருமே பண்ணுறதில்லை, எல்லா ஃபிட்னஸ் சென்டரும் பண்ணுறதில்லை, ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் குறையுது, கெட்ட பேர் வருது. அதனால் அது கண்டிப்பாக அது அத்தியாவசியமே கிடையாது. உடற்பயிற்சிக்கு வெறும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்ல உணவு பழக்கங்கள், நேச்சுரல் உணவு பழக்கங்கள் எடுத்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக ஃபிட்னஸ், இல்லை ஆக்சுவலி பயோ மெக்கானிசம்னு எக்யூப்மெண்ட்ஸு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நாங்களாம் நான் பழைய டைமில் வந்து வெறும் ஃப்ரீ வெயிட்ஸ் ராடு பார்பலில் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா அப்போ நிறைய இன்ஜுரிஸ்லாம் நடக்கும். இப்போ அந்த இன்ஜுரிஸ்லாம் இல்லாத வழிக்கு தான் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கு. இன்னும் முதல் வந்து இருந்தபோது ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் மட்டும் இல்லாமல் அது கூட அடிஷ்னல் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசிலுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அது அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. அதுதான் மெயின் காரணம். முதல்ல நீங்கள் பண்ணுவீங்க ஸ்குவாட்ஸ், லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது லெக் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஒர்க் ஆகாமல் சைட் குவாட்ரிசெப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் லெவல், நீங்கள் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசிலுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதான் அட்வான்ஸ் லெவல் வந்துருக்கிறது. என்ன இப்ப அண்ணன் வந்து என் அஃபிஷியல் ஸோ ஐசிஎஃப் டீமில் இருக்கவங்க மட்டும்தான் இப்போ எங்கள் அசோசியேஷன். ஸோ எங்கேயுமே எங்கேயுமே வந்து நிறைய அசோசியேஷன் வந்து மாற்றி பண்ணுறாங்க பாடி பில்டிங்ஸ் எல்லாருமே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு அசோசியேஷன் மூலிமா பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ன்றது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரணும். அதை தெரிய வைக்கிறதுக்காக மட்டுமே தான் நாங்கள் வந்து எல்லா அசோசியேஷனுமே வந்து சரி எங்கள் அசோசியேஷனில் வந்து ஒரு ஒரு ஐசிஎஃப் பிளேயர் எல்லாருமே வந்து இங்கே வர வச்சு நாங்கள் இது பண்ணோம் சார். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் தென் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ அண்ணன் பேசுனது தேங்க்யூ. ஃபீஸ் வந்து ஆப்வியஸாக வந்து இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் டேரிஃப் பார்த்திங்கன்னா 14 ரிப்ளைன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 12,000 வந்து ஃப்ளாட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம்.